இன்றைக்கி நம்ம ஐந்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு உரைநடை பாடம் தான் பார்க்க போகிறோம் அந்த உரைநடை பாடத்துடைய கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது நம்ம பெரியவங்களாக ஆனதுக்கப்புறமும் சரி எப்பவுமே ஒரு சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் நம்ம உலகத்தில் வாழறதுக்கு தேவையான ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இப்போ இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன பாடத்தலைப்புன்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் கல்வி செல்வமும் பொருட்செல்வம் ஆமாம் மாணவர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அதாவது இங்கே ரெண்டு தோழிகள் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பாடம் முழுக்க போகும் அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் அவங்கள பேசி தீர்த்துக்கிறாங்க சரிங்களா அவங்க சந்தேகங்களை இ இரு பேர் அந்த இரண்டு பேருமே உரையாடல் மூலயமா அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க வாங்க பாடத்தை பார்க்கலாம் மலர் வழியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள் அப்போது மலர்விழி தன் தோழியிடம் தொலைக்காட்சியில் நேற்று கலை கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது மின்சாரம் போய்விட்டது அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள் நம்ம வீட்டில் நம் நம்ம ச ஒரு நாள் லீவ் விட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஜாலியாக நம்ம கிட்ட ஷேர் பண்ணிப்போம் இல்லையா என்னென்ன பார்த்தோம் என்னென்ன ப விஷயம் டிவியில் பார்த்தோம் என்னென்ன பண்ணோன்றதெல்லாம் ஷேர் பண்ணிப்போம் அதே மாதிரி இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒரு பொண்ணோட பேர் மலர்விழி இன்னொரு பொண்ணு பேர் என்ன தமிழரசி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டிவியில் வந்து ஒரு பட்டிமன்றம் போயிருக்கு கல்வி செல்வமாக பொருட்செல்வமாக கல்வி செல்வம்னா என்னது நம்ம படித்து நம்ம அதை நம்மளுடைய அறிவை விஸ்தரிச்சிக்கிறதுக்கு பேர் கல்வி செல்வம் பொருட்செல்வம்னானது பணம் இதில் ரெண்டுத்தில் எது பெரிசு அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் ஒன்று போட்டிருந்தாங்க நல்லா போயிட்டே இருந்தது திடீர்னு இந்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு என்னால் அதனால் நடுவருடைய தீர்ப்பு நம்ம பட்டிமன்றம்னா என்னன்றதை நம்ம ஒரு லெசன் அறிவா பண்பா பட்டிமன்றத்தில் பார்த்துருப்போம் பட்டிமன்றம்னா எப்படி இருக்கும் நடுவர் பேச்சாளர்கள் யார் யார் மறுத்து பேசுவாங்க இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரியான ஒரு பாடம் அந்த மாதிரியான பாடம்னா பட்டிமன்றம்னா என்னன்ற உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி பட்டிமன்றத்தை என்னால் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் அதுக்கு என்ன சொல்கிறா இல்லைல்ல வாங்க பார்க்க வா நம்ம ஸ்கூலில் போய் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஃபஸ்ட்டு யாருக்கு வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்ததுன்னு சொன்னது மலர்விழி மலர்விழிதானா சொல்கிறா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட என்னால் நேற்று டிவியில் பார்த்த பட்டிமன்றத்தினால் பார்க்க முடியல கரண்ட் போனதால் நடுவர் சொன்ன தீர்ப்பு அந்த பகுதியை மட்டும் என்னால் பார்க்க முடியல என்ன நடந்ததோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்தது இப்போ அந்த மலர் சொன்னதுக்கு தமிழரசி சொல்றா வருத்தப்படாதே மலர்விழி இந்த பட்டிமன்றம் பார்த்த முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மலர்விழி சரி தமிழரசி வா பொய்கொண்டே பேசலாம் அதுக்கு தமிழரசு என்ன சொல்கிறா ஏன் இதுக்கெல்லாமும் போய் கவலைப்படுவ மலர் வா நம்ம ஸ்கூலில் போய் யாருகிட்டாவது பட்டிமன்றம் கிட்ட என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி வா வா ஸ்கூலுக்கு போயிட்டே பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி தம் மலர் வழி போகிறா அப்போ தமிழரசி மலர் வழி ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க அடுத்தது தமிழரசி சொல்கிறா கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என்ன நீ நினைக்கிறாய் தமிழரசி சொல்கிறா கேட்குறா சரி நீ சொல்லுப்பா உன்னோட கருத்தை சொல்லு கல்வி செல்வம் பெருசா பொருட்செல்வம் பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு மலர்விழி சொல்கிறா நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் என்ன சொல்கிறா என்ன சொல்கிறா மலர்விழின்றவன் அவள் தான் டிவி பார்த்து அவள் தான் மிஸ் பண்ண என்ன சொல்கிறா என்ன பொறுத்த மட்டும் கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான் தமிழரசு சொல்கிறா அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் அது எப்படி நீ இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு சொல்லி தமிழரசு கேட்குறா மலர்விழி சொல்கிறா கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவருள் திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள் கலர் நிலம் பாரதிதாசன் படமும் திருவள்ளுவர் படமும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கல்வி கற்காதவன் யார் ஒருத்தவன் படிக்கலையோ படிக்காதவனோ அவன் எப்படின்னா கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருந்தாலும் அந்த நிலத்தில் ஒன்றுமே விவசாயம் பண்ண முடியாது அந்த நிலம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை போது அவங்ககிட்ட எவ்வளோ நிலம் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரிதான் ஒருத்தன் படிக்கலனா அவன் எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் அந்த கலர் நிலத்துக்கு எதுக்குமே பயன்படாத அந்த கலர் நிலம் விளையாத விளைச்சல் விளைவிக்க முடியாத பண்படுத்தப்படா முடியாத நிலம் அதை போல தான் அந்த கல்வி கற்காதவனும் அப்படின்னு சொல்லி பாரதிதாசனும் கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மலர் வழி உடனே அவடனே தமிழரசு சொல்கிறா கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கூட பணம் வேண்டும் அல்லவா உடனே தமிழரசு சொல்கிறா சரி நீ சொல்றதெல்லாம் கரெக்டு நீ இல்லையா கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சொன்னியா அதே திருவள்ளுவர் தான் கல்வியை பற்றி சொன்ன அதே திருவள்ளுவர் தான் என்ன சொல்லியிருக்காரு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அதாவது பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு அவர் அன்றைக்கே சொல்லி வச்சிட்டாரு பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நம்மளால் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியாது நம்ம படிக்கிறதுக்கு கூட பணம் தேவைப்படுது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா மலர்விழி சொல்கிறா சரி பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும் வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் தேவைதான் பணம் படைத்தவர்க்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கும் தெரியும் பணம் தான் பத்தும் செய்யும் அதெல்லாம் பழமொழி ஒரு அஞ்சாறு பழமொழி நிறைய பணத்தை பற்றின நிறைய பழமொழி இருக்குது பணம் பாதாளம் வரை பாயும் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் பணம் இல்லாதவன் பிணம் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இந்த மாதிரி ஒரு நிறைய பணம் தொடர்பான பழமொழிகள் நிறைய இருக்கு அதே மாதிரி பணம் பத்தும் செய்யும் பணம் எது வேணாலும் செய்யுன்றது எனக்கும் தெரியும் வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் தேவைதான் இல்லையா பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்றவனெல்லாம் சிறப்பு பணம் எல்லாம் பண்ணுன்றது எனக்கும் தெரியும் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு மிராஸ்தாரர் ஒரு ஜமீன்தார் அப்படின்னா அவனுக்கு அந்த ஊரில் தான் மதிப்பு அவன் வேற எங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் நான் இந்த ஊர் மிராஸ்தார் ஜமீன்தார்னா அவன் என்ன பண்ணுவான் போடா எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதனால் பணம் படைத்தவனுக்கு அந்த ஊரில் தான் மதிப்பு ஆனால் கல்வி கற்றவன் எந்த இடத்துக்கு போனாலும் படைச்சிப்பான் அங்கே சிறந்து விளங்குவான் அப்படின்னு சொல்லி மலர் வழி அடுத்து தமிழரசி சொல்கிறா அதுக்கு மறுத்து சொல்கிறா கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்கள் தான் வாழ வேண்டி உள்ளது என்னதான் பெரியபடி படித்தாலும் அவன் பணக்காரங்க ஒரு ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறானா அந்த இடத்துல காசு காசு கொடுக்கறதுனால தானே அவன் வேலை செய்கிறான் அப்போ காசு உள்ளவங்க கிட்ட தானே போய் அந்த கல்வி கற்றவனால கூட அங்கே போய் வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தமிழரசி அதுக்கு மலர் சொல்கிறா பொருட்செல்வம் நிலை இல்லாதது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பணம் என்பது நிலை இல்லாதது எப்பயுமே நிலைச்சிருக்காது கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரும் இம்மை இந்த பிறப்பு மறுமை மற்றொரு பிறப்பு வேறு பிறப்பு அதாவது வேறு பிறப்புனா அடுத்த ஜென்மம்னு சொல்லுவோம் இல்லையா இம்மைக்கும் இம்மை இந்த பிறப்பு மறுமைக்கும் பயன் தருவது இந்த கல்வி கற்கிறது வந்து இந்த ப இந்த ஜென்மத்துக்கு முல்ல அடுத்த ஜென்மத்துக்கு கூட பயன் தரும் என்றும் அழியாதது அந்த கல்வி செல்வம் என்றும் அழியாது ஆனால் பொருட்செல்வம் அப்படி கிடையாது பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது அதாவது அல்லல்ல குறைய குறைய கூடாத செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் இப்போ என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கு யாராவது வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறேன் தானமாக அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கேன் அந்த ஒரு லட்சம் தீர்ந்து போயிடுறதுக்கப்புறம் நானும் ஏழை தான் இல்லைங்களா ஆனால் அந்த கல்வி செல்வம் அப்படி கிடையாது எவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அது எனக்கு மறந்தும் போகாது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களும் கற்றுப்பாங்க இந்த கல்வி செல்வம் வந்து எடுக்க எடுக்க குறையாதது ஆனால் பொருட்செல்வம் அப்படி கிடையாது கொடுக்க கொடுக்க குறைஞ்சி போயிடும் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது என்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா அப்படி இருக்குன்னா அதை வந்து யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கல்வரால் எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் கல்வி செல்வத்தை என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடிக்கும் மேலே அந்தளவுக்கு அறிவுத்திறன் இருக்குன்னா என்னுடைய அறிவுத்திறனை யாராலையும் திருட முடியாது நெருப்பாலையும் அழியாது வெள்ளம் வந்தாலும் அழியாது இல்லைங்களா ஆனால் பணம் அப்படி கிடையாது அது நிலையில்லாத செல்வம் அதுக்கு தமிழரசி சொல்கிறா இதுக்கு கருத்து மலர் கருத்தை மறுத்து சொல்கிறா பணம் இல்லாதவன் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழி எல்லாம் நானும் அறிந்தது தான் நாம் அறிந்தது தான் கற்றவரால் என்ன செய்ய முடியும் மலர்விழி சொல்றா இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் அதனால்தான் இன்று நாம் எல்லாரும் வசதியாக வாழ முடிகின்றது பணம் மட்டுமே வச்சிருந்தா பணம் மட்டுமே வச்சிருந்தா நம்மளால் வந்து அப்படியே இருந்திருக்க முடியாது கல்வியை வளர்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு அங்கே ராக்கெட் விட்டு அங்கே வாழ முடியுமா செவ்வாய் கிரகத்துல வாழ முடியுமா தண்ணி இருக்கா அப்படின்ற ஒரு அறிவியல் வளர்ச்சி எந்த ஒரு வளர்ச்சி ஆகட்டும் நம்ம கல்வி அறிவினால தான் இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இந்த உலகம் இந்த அளவுக்கு நவீனமயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மலர் வழி சொல்றா தமிழரசி சொல்றா புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா என்னதான் நீ சொன்னாலும் அந்த இன்வென்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும் அதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றா ஆம் அதற்காக பணம் தான் உயர்நாடி உயிர்நாடி என்று கூறுவது தவறு மலர்விழி சொல்கிறேன் ஆமாம்ப்பா நீ சொல்கிற மாதிரி புதுமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு பணம் தேவை தான் அதுக்காக பணம் தான் உயிர்நாடி பணம் மட்டும்தான் மூச்சு அப்படின்லாம் சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு கல்வி தான் அறிவை வளர்க்கிறது நம் நன்மை தீமைகளை பகுத்திருந்த நல்வழியில் தன்னை வாழ் தன் வாழ்வை அமைத்துக்கொள்ள வழி செய்கிறது நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் பணம் தான் உயிர்நாடி சொல்கிறது ரொம்ப தப்பு கல்வி நம்ம படிக்கிறது மூலியை தான் நம்மளுடைய அறிவு வளருது நம்ம அறிவு வளர்கிறதுனால தான் எது நல்லது எது கட்டு கெட்டது அப்படின்றத நம்மளால் பகுத்தறிந்து அதன் வழியாக நல்வழியில் நம்மளுடைய வாழ்வை எடுத்து சொல்ல முடிகிறது கல்வினால் தான் முடிகிறது தமிழரசு சொல்ற ஆமாமா பசி வந்திட பத்தும் போகும் வறுமைதான் சமூகத்தீமைகளுக்கும் காரணமாகிது என்ன தான் சொல்லு பசி வந்ததுன்னா பத்தும் பறந்து போகும் இல்லையா பசி வந்தால் பத்தும் போகும் ஒருத்தனை கெட்ட வழியில் மாத்துறதுக்கும் இந்த பசிதானே காரணம் அப்படின்னு சொல்லும்போது வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன் கல்லாதவன் அறியாமையில் தான் தவறு செய்கிறான் நல்ல படித்தவன் ஒரு சான்றோன் அவனுக்குரிய அழகு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் வறுமை வந்தாலும் அவனுக்கு கெட்ட வழியில போக தெரியாது போக மாட்டான் நல்ல படித்தவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான் க படிக்காதவன் என்ன பண்ணுவான் அறியாமையால் தவறு செய்கிறான் அப்படின்னு சொல்லி மலர் வழி சொல்றா உடனே தமிழரசு சொல்றா அறியாமை உள்ளவன் படக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதே ஒப்புக்கொள்கிறேன் வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா சரிம்மா நான் சொல்ற மாதிரி நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அறியாமையா இருக்கிறவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா அது ஒன்றுத்துக்குமே உதவில்லாதது அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பது நீ ஒத்துக்கொள் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி தமிழரசி கேட்குறா இந்த மாதிரி விவாதம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போடுறாங்க மறுநாள் என்ன ஆகுது ரெண்டு பேரும் தமிழரசரை சந்தித்து விவாதத்தை பற்றி அவங்க நேற்று நடந்த கான்வர்சேஷனை பற்றி அவங்க தமிழர்கிட்ட சொல்கிறாங்க தமிழரசர் என்ன சொல்றாரு மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிவு ஒளிபெறச் செய்வது கல்வி கல்வியறிவை நாம் இளமையிலே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் இழுத்து இன்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது நம்ம மக்கள்கிட்ட இருக்க அறியாமை போகிறதுக்கு ஒரே வழி கல்வி தான் கல்வியறிவை நாம் என்ன பண்ணோம் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கணும் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது இல்லையா அப்போது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து சரிங்களா அதாவது ஒரு சின்ன இந்த என்ன சொல்கிறது இந்த குழந்தை பருவத்தை வந்து நம்ம இந்த களிமண் மாதிரி சொல்லலாம் அந்த களிமண்ணை வந்து நம்ம எந்த மாதிரியான வடிவத்திலையும் மாற்றி அமைச்சு அந்த ஏற்ற அளவுக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்துட முடியும் இதுவே போய் ஒரு அறுபது வயசோ ஐம்பது வயசோ கிட்ட இல்லை இப்படி தான் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியாது சரிங்களா ஒரு பா அதாவது சுடாத பானை போல மண் போல அந்த குழந்தைகளுடைய மனம் அறிவு சுட்ட பானை போலது என்னது பெரியவங்களுடைய மனம் அறிவு இல்லைங்களா அப்போது இளமையிலே கல்வி கற்கிறது தான் சிலையில் எழுத்து அந்த மாணவர்கள் மதியில் மனதில் இந்த கல்வெட்டு எழுத்துக்கள் இப்போ நம்ம போய் ஏதாவது அழிப்பான் ரப்பர் கொண்டு நம்ம அந்த கோயில்ல இருக்க கல்வெட்டு அழிச்சு அழிக்க முடியுமா முடியாது ஒரு பென்சில் எழுதுணந்தோ பேப்பர்ல எழுதுணதோ வேணா நம்மளால் எரேசர் கொண்டு அழிக்க முடியும் இதே போய் கோயில் கல்வெட்டுல இருக்கிற அந்த எழுத்துக்களை அழிக்க முடியுமா முடியாது அது எப்பவுமே போகாது அதே மாதிரிதான் இளமையில் ஒருத்தவன் கல்வி கற்கிறது அவனுக்கு என்ன ஆகுது கடைசி வரைக்கும் அது பயன்படுது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இதுதான் பொருள் சரிங்களா இந்த முதுமொழியை நாம் மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர் சொல்கிறார் அப்போ அவர் கல்விக்குரிய முக்கியத்துவத்தை பத்தி சொல்கிறார் உடனே மல் மலர் வழி சொல்றா ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டும் ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா அப்ப மலர் வழி சொல்றா அப்ப கல்வியோட பொருளும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே தமிழாசிரியர் சொல்கிறார் ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் அதாவது ஒரு காயினுக்கு எப்படி வந்து தலைப்பூ சொல் விழுவான் தலையா பூவன் விளையாடுவோம் இல்லையா அப்போ ஒரு ஒரு காயினுக்கு வந்து எப்படி ஹெட் அண்ட் டெய்ல் முக்கியமோ தலையும் பூ முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு ஒருத்தவருடைய வாழ்க்கையில கல்வியும் பொருளும் முக்கியமானது பொருளுடையரால் ஆகாதது ஒன்றும் ஒன்றுமே இல்லை என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடுவான் பொருள் வச்சிருக்கவன் பணம் வச்சிருக்கவன் என்ன வேணாலும் விலையை கொடுத்து வாங்கிடுவான் பொருளுடமை வெற்றி தரும் பெருமை தரும் அழகு தரும் மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லையா என்ன பண்ணலாம் பொருளுடமை நமக்கு வந்து பொருள் என்ன வெற்றி பெறுவான் பெருமை தரும் அழகு தரும் அது மட்டுமா நமக்கு தேவையான உயர்கல்வி பெறுவதற்கு பணம் கூட தேவைதான் இல்லாரை எல்லாரும் வெள் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லாதவன எல்லாம் என்ன பண்ணுவாங்க எள்ளுவர் எள்ளுவர் என்ன பண்ணுவாங்க நகைத்து அவங்கள சிறுமைப்படுத்தி பேசுவாங்க இல்லார எல்லாரும் வள்ளு எள்ளுவர் என்று வள்ளுவர் அன்றைக்கே கூறியிருக்கார் பணம் இல்லைன்னா எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நகைப்புக்குரிய பொருளாக்கி அவங்கள ஒரு மட்டம் தட்டி பேசுவாங்க ஆகவே அடிப்படை வாழ்க்கை தே வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மை மேம்படுத்துவது கல்விதான் என்பதில் ஐ எல்லவும் மையம் இல்லை என்ன தான் நம்ம சொன்னாலும் பொருள் தேவைதான் இல்லையா நம்ம ஒன்றுமே இல்லாமல் நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் அதுவும் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்னதான் படிக்கலாம் நான் நான் நிறைய காசு வச்சிருக்கேன் நான் கரையாக காசு வச்சிருக்கேன் அதுவும் ஒத்து வராது எப்படி தான் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கல்வியும் தேவை பொருளும் தேவை அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது நம்மளை மேம்படுத்துவது கல்வி தான் என்ன தான் நம்மளை இதாக வச்சுருந்தாலும் ஒரு காட்டு முறாண்டியா நம்ம வாழ்ந்தாலும் அந்த கல்வி அறிவு தான் நம்மள்தான் ஆகுது மனிதன் ஆக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் ஆசிரியர் சொல்கிறார் தமிழரசு சொன்னதுக்கும் தமிழா தமிழரசையும் மலர் விழா சொல்கிறாங்க உண்மைதான் ஐயா கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும் பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போது அந்த பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மைதான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில கல்வியும் அறிவு தெளிவும் கல்வியால் தான் அறிவு தெளிவு உண்டாகும் பொருளால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன மாணவர்களும் இந்த பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி திருக்குறள் கல்வி தொடர்பான திருக்குறள் கல்வின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் பத்து திருக்குறள் எழுதியிருக்கார் கல்வி தொடர்பான திருக்குறள் பணம் தொடர்பான பழமொழிகள் நிறைய இருக்குது இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பணம் பார்த்தும் பணம் பணம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைன்னு கிடையாது பணத்தோடு சேர்ந்து கல்வி கல்வியோடு சேர்ந்து பணம் இந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த பணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மாணவர்களே